ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தார்மி கிறிஸ்டன்ஸ் ஈஸி டயட். இன்னைக்கு நம்ம பேச போகிறது ஏபிசி ஜூஸை பற்றி. இந்த ஜூஸில் ஏல ஆப்பிள், பி வந்து பீட்ரூட், சி வந்து கேரட். இதில் என்ன மகிமைன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஆப்பிள் பார்த்தீங்கன்னா இதில் விட்டமின் சி இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, ரொம்ப கொஞ்சோண்டு அயர்ன் இருக்குது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. பட் ஆப்பிள்னு எடுத்திங்கன்னா ஆப்பிளை தோலோடு சாப்பிட்டாதான் அதில் ஃபுல் ஸ்ட்ரென்த்து, ஃபுல்லாக நிறையா நியூட்ரியன்ஸ் கிடைக்கும். ஏன்னா எல்லா நியூட்ரியன்ஸுமே மேக்ஸிமம் வந்து ஸ்கின்ல தான் இருக்குது. பட் இந்த காலகட்டத்தில் வெளியில் வேக்ஸ் போடுறாங்க, அந்த மாதிரி ரீசன்ஸ்னால நம்ம தோல் எடுத்துகிட்டு ஆப்பிள் சாப்பிட்றோம். அப்போ அதோட பெனிஃபிட் குறையதான் குறையும். அடுத்தது பார்த்திங்கன்னா பீட்ரூட். இதில் ஆந்தோசயனின் இருக்குது, ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் இருக்குது, அண்ட் சிறிய அளவு இதுலேயும் அயன் இருக்குது. ஸோ இது வந்து பச்சையாக சாப்பிட்றது வந்து எல்லாருக்கும் ஒத்துக்குமாங்கிறது ஒரு டவுட்டு. பட் ஒத்துண்டா பச்சையாக சாப்பிட்லாம். அடுத்து பார்த்திங்கன்னா கேரட். கேரட் வந்து சாலடில் சாப்பிட்ற ஒரு வெஜிடபிள் தான். இதோட ஆரஞ்சு கலரே, அதில் கேரோட்டீன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கிறதுனால அதுக்கு ஆரஞ்சு கலர் வருது. அண்ட் இது வந்து பீட்டா கேரட்டின் ரொம்ப ரொம்ப நல்லது வந்து கண்ணுக்கு, ஐசைட், அப்புறம் வந்து இந்த மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதனால் உடம்புல இருக்கிற ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்லாம் குறைக்கும். ஸோ இது நல்லது தான். பட் இந்த ஏபிசி ஜூஸை தினம் எடுக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னிங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு கான்சென்ட்ரேட்டட் நியூட்ரியன்ஸ் கிடைக்குது. பட் எல்லாருக்கும் டைஜஸ்ட் ஆகுமா? தெனோ ரா பீட்ரூட் எடுத்தால் இது ஒரு பெரிய கேள்விக்குறி. அடுத்து வந்து ஆப்பிளில் தோலோட போட்டால் அதே டேஸ்ட் வருமா, அது பிடிக்குமா, இது அடுத்த கேள்விக்குறி. இப்போது ஒரு ப்ராவர்ப் நம்மளுக்கு தெரியும், அண்ட் ஆப்பிள் அ டே கீப்ஸ் த டாக்டர் அவே. அது இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா அண்ட் ஆம்லா அ டே கீப்ஸ் த டாக்டர் அவே வந்து இன்னும் சூட்டபிளாக இருக்கும். ஸோ ஏபிசின்னு வரத்தே நம்ம ஏ ஆம்லா, அதாவது பெரிய நெல்லிக்காவாக மாற்றினா இதில் பெனிஃபிட்ஸ் பெட்டர். பட் பெரிய நெல்லிக்காயில் விட்டமின் சி சத்து வந்து நிறைய இருக்குது. அதில் 400-600 மில்லிகிராம் 100 கிராமில் இருக்குது. நம்மளுக்கு தேவைப்படுறது வந்து ஒன்லி 60 மில்லிகிராம் பர் டே. ஸோ வந்து இதை லைட்டாக ஸ்டீம் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஆம்லா வந்து, அதாவது அந்த பெரிய நெல்லிக்காய், நம்ம 2-3 பீஸ் ஒத்தருக்கு அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி சாப்பிட்லாம். பச்சை நெல்லிக்காயில் வந்து விட்டமின் சி பெட்டருங்க, நாங்கள் அப்படியே குடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து அவங்களோட ஹெல்த்தை பொறுத்து இருக்குது. ஏன்னா பல்லு வந்து அந்த ஹை ஆசிடிட்டியில் எனாமல் வந்து எஃபெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது யாரெல்லாம் வந்து எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த இது, அந்த நல்ல புளிப்பு வந்து அவங்களுக்கு, அது உங்களுக்கு நல்லா இருந்தால் எடுத்துக்கலாம், இல்லைன்னா லைட்டாக ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஏபிசி ஜூஸ், இப்போ ஆப்பிள், பீட்ரூட், கேரட்டுங்கிறது யார் எடுக்கலாம், யார் எடுக்கக்கூடாதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா யாருக்கா ஏற்கனவே கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அவங்களால இந்த அளவு அந்த ரா பீட்ரூட்டை டைஜஸ்ட் பண்ண முடியாதுன்னா அவங்க எடுக்கக்கூடாது. இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு ரொம்ப டெலிகேட் வந்து ஸ்டமக், அவங்க வந்து இதை லைட்டாக ஸ்டீம் பண்ணி பீட்ரூட்டை போட்டு எடுத்தால் பெட்டர். கொஞ்சம் நியூட்ரியன்ஸ் விட்டமின் சியும் பியும் குறையதான் குறையும், பட் பெட்டர் டைஜஷன் ஆகும். இப்போ யாருக்காவது வந்து பிரேக்ஃபஸ்ட்டுக்கு பதில் நாங்கள் இதை சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இது அந்த அளவு நல்லதில்லை. ஏன்னா இது வந்து காலையில் காஃபி டீக்கு பதில் சாப்பிட்டா பெட்டர். ஏன்னா பிரேக்ஃபஸ்ட்டில் புரத சத்து வேணும், அப்புறம் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி கார்போஹைட்ரேட், அதாவது நம்மளுக்கு மாவு சத்து தேவைப்படுது. அண்ட் அதை தவிர இந்த சட்னி அந்த மாதிரி விஷயம் நம்ம சாப்பிட்றதே நம்மளுக்கு விட்டமின் மினரல் சத்து கிடைக்குது. இது ஃபுல்லாகவே அவங்க ரீப்ளேஸ் பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு அந்த அளவு பெனிஃபிட் இருக்காது. ஏன்னா 1/3 ஆஃப் த நியூட்ரியன்ஸ் பர் டே அவங்களுக்கு மிஸ் ஆகிடுது. அதனால் ஏபிசி ஜூஸ் யாருக்கு ஒத்துக்குதோ, ராவா பீட்ரூட் சாப்பிட அவங்க எடுக்கலாம். ஆப்பிள் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து தென்னிந்தியாவில் வந்து வெளிநாட்டு, அதான் நார்த்லேருந்து வருது இல்லை வெளிநாட்டிலேருந்து வருது, அதனால் இதை வந்து ஆம்லாக்கு மாற்றினாலும் தப்பு கிடையாது.
அண்ட் ஆம்லாங்கிறது பெரிய நெல்லிக்காய், இதை லைட்டாக ஸ்டீம் பண்ணி பண்ணாலும் தப்பு கிடையாது. ஸோ அதனால் ஏபிசி ஜூஸில் பெனிஃபிட் இருக்குது, யார் எடுத்துக்கலாமோ எடுத்துட்டு அதை வந்து ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ வியூவர்ஸ், ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.